ஓகே கைஸ், இந்த இன்ட்ரோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன சாங் பற்றி இது வாட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சப்ஸ்கிரைப் ரிக்வஸ்ட் தான். இது ஒரு அஃபீஷியல் சாங்கினு யூடியூப்ல ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆன போகிற இதோட எக்ஸாக்டான இன்ட்ரோ போடுறேன். அது வரைக்கும் இந்த இன்ட்ரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த இன்ட்ரோ வந்து நான் அஃபிஷியல் அந்த வீடியோவில் தான் எடுத்தேன். ஸோ இது ஓரளவு செட் ஆகும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஜாய்ஸும் அவங்க எழுதின பாட்டு தான். அது பாட்டு நேம் தான் ராஜாணி செய்து நான் மிகளின் திராணிக்கு மேலானது. சூப்பரான சாங்கு அந்த சாங். வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த சாங் வந்து இதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோ எப்படி வாசித்தேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இது இருக்கிற கார்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கெஸ் பண்ணுறேன். இதுக்கு கார்டு பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் மைனர். ஆக்சுவலாக நான் வந்து இப்போதைக்கு டிரான்ஸ்போஸில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் மைனஸ் டூ, அதாவது வந்து இது ஆக்சுவலாக அது பி ஃப்ளாட் மைனர். ஏன்னா பி ஃப்ளாட் மைனர் தெரியும், பி ஃப்ளாட் மைனரில் தான் இருக்குது இந்த கார்டு. ஸோ வந்து அது வந்து நிறைய வந்து ஷார்ப்ஸ் வரனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் அதை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி மைனஸ் டூ வச்சுட்டு நீங்கள் அதே கார்டையே வந்து ஆக்சுவலாக நீங்கள் சி மைனரில் வாசிக்கலாம். நான் வந்து உண்மையான சாங் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன பிறகு நான் கண்டிப்பாக வந்து அதோடய கார்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கார்ட்ஸ்லேயே வந்து நான் ஒரிஜினல் இதிலே வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்புறம். ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து இந்த கார்டுனா பார்க்கலாம். இந்த இன்ட்ரோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோ தான். ஒரு சின்ன ஒரு வால்பேப்பர் மாதிரி தான் இருக்கும் மியூசிக்கு. ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் சொல்கிறேன் பேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிங்கர் பேஸாக தான் இருக்கும் அதில் நீங்கள் கே பார்க்க பார்த்தது தெரியும். ஃபஸ்ட்டு இதில் பேசிக் என்ன பேஸ் பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பேஸ் தான். ஒன் ஃபிங்கர்லேயே வச்சு நீங்கள் வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இப்படின்னு இருக்கும். இது ஒரு இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், 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 ஒன் டூ நான நான அப்படின்னு வாசிக்கும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஜிக்கு மூவ் பண்ணிட்டு லெஃப்ட்டு அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஜி ஷார்ப்பில். அது நீங்கள் ஜி அண்ட் இ சி கூட வாசிக்கலாம் ரெண்டாவது. ஆனால் பேஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப இடைவெளி விட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த டேப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்படி யூஸ் பண்ணலாம். நீங்கள் சும்மா இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது பாஸ்க்கு. ஸோ வந்து அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்குவோம். மொத்தம் ரெண்டு வாட்டி தான் வரணும் பேஸு. அதே மாதிரி இந்த சைடில் மூவ் ஆகும்போது ரெண்டு வாட்டி வரணும், அவ்வளோதான் இந்த இது. நெக்ஸ்ட் அடுத்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த ஆக்டைலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஒன் டூ த்ரீ தேர்ட் ஆக்டைல தான் வச்சுருக்கேன், ஃபோர்த் ஆக்டைலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா வச்சுக்கலாம். என் கேமராக்குனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வச்சுருப்பேன் அந்த இன்ட்ரோ. ஓரளவு உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. பின்னாடி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா டியூல் வாய்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிங்க. ஸ்ட்ரிங்ஸ் வந்து வால்யூம் வந்து பாதி வச்சுக்கோங்க, உங்களை ஆர் ஒன்னோட வால்யூமோடு பாதி வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீலேருந்து ஆரம்பித்தோம் இப்படி வரும். ஓகேங்களா, எப்படின்னா சேர்த்து பிடிக்கணும் ஃபஸ்ட். ஓகேங்களா, ஜிலேருந்து இதை விட்டுறக்கூடாது. இந்த ஃபிங்கர் பேஸ் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த இது. இதை ஸ்பீடாக வாசிக்கும் போது ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஜி பிடிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே வந்து டி ஷார்ப் கூட வச்சுக்கலாம். டி ஷார்ப் நல்லாயிருக்கும், ஜி வேணாம் டி ஷார்ப் வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு வந்து சி, இங்கே டி ஷார்ப்பு, இங்கே ஜி. ஓகேங்களா, ஜிலேருந்து அதே மாதிரி. Thank you.
இப்படி வரும். இவ்வளோ தான் காய்ச்சி இந்த இன்ட்ரோ. அதுக்கப்புறம் ராஜா அப்படின்னு ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து லீட் எப்படி வாசிக்குது அப்படின்னு பார்க்கலாம். லீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான லீட்ஸ் தான், ரொம்ப பெருசு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ சீலேருந்து ஆரம்பிக்கும். இதோட ரன்னிங் கார்டு இருக்குமே தெரியும். சி மைனர் வச்சு சொல்லித்தரேன். ஒரிஜினல் சாங் வந்தபோது நான் வந்து ரியல் கார்டு வச்சு சொல்லித்தரேன். சரிங்களா? ரெண்டு ஷார்ப், மூணு ஷார்ப் வரும். டி ஷார்ப், ஜி ஷார்ப் அண்ட் ஏ ஷார்ப் மட்டும் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ லீடிங் தான் போயிடலாம். ராஜானே செய்த எல்லாமே, ராஜானே செய்த நன்மைகள் யந்திராணிக்கும் மேலானதே. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளாக தான். இங்கேயே நிறைய டேப் வந்துட்டுருக்கோம், நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு என்னுடைய வாசிக்கிற ஒவ்வொரு ஸ்ப்ளிட் பண்ணி வாசிக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொருத்துக்கும் லீடுக்கு நோட்ஸ் கேட்குறான் நிறைய பேர். லீடுக்கு நோட்ஸ் நான் போடலாம், பட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கனா ஒவ்வொரு வேர்டாக ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நோட்ஸ் எழுதணும். ஸோ வந்து அது அக்யூரேட்டாக இருக்கும், உங்களுக்கு புரியவும் புரியாது, சில நேரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக சொல்லிட்டேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு ஃபுல்லாக புரிஞ்சிடும். ராஜா நீர் செய்த நன்மைகள் எத்தனை டாப் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? என் திராணிக்கும் யந்திராணிக்கும், சரிங்களா? யந்திராணிக்கும் மேலானதே, மேலானதே, மேலானதே. ஈ மனதான் ஈ மேஜர் வாசிக்கலாம் அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து அதனால் ஈ வரும் கண்டிப்பாக. மேலானதே, ஏன்னா மேலானதே அப்படின்னு வாசிக்கிறவங்க மேலானதே அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ வந்து மேலானதே. சரிங்களா? நெக்ஸ்ட் இது, தயவுகள் பெற்றேன் தகப்பனே நன்றி. அதுக்கு வந்து தயவுகள் பெற்றேன் தகப்பனே நன்றி. சரிங்களா? என் மேல் நீர் வைத்தவும் கரமே, அதுக்கு வந்து ஜீலந்து ஆரம்பிக்கும். என் மேல் நீர் வைத்த உம் கரமே, இம்மட்டும் என்னை நடத்தினதே. புரிஞ்சுதா? நான் மாத்தினது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இம்மட்டும் என்னை நடத்தினதே. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு. அதுக்கு வந்து ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா லா லா, அதுக்காக தான் யூஸ் பண்றது. லா என் நிலை கண்டு. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்தது ஒன்றுமில்லா என் நிலை கண்டு. அதை முடிச்சுட்டு சீல வந்து நிற்பீங்களா? அதுக்கப்புறம் அசட்டை பண்ணாதவரே, அதுக்கு வரணும். சரிங்களா? அசட்டை பண்ணாதவரே, அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. அதேதான் வரும். அன்பால் எல்லாம் தந்தீரே, திருப்பி ஜீலையாக வரணும். அதுக்கப்புறம் தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி அப்படின்னு ஆரம்பிக்கும். பழைய எப்படியும் வரும். சரிங்களா? இவ்வளோ தான் காய்ஸ் லீடை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நம்ம கார்ட்ஸ் க்ளியராக போயிடலாம். நான் இதில் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா சி மைனர் கார்டு. பேக்ரவுண்டு ஸ்ட்ரிங்ஸ் வச்சுக்கோ, நல்லாயிருக்கும். இதில் பேக் ஃபஸ்ட் சி மைனர், F minor, G minor, E minor, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது B flat, G sharp, G, B major, ஓகேங்களா? இவ்வளோ கார்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறோம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கார்ட் ஷீட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நல்ல ஈஸியான தான். ராஜா நீர் செய்த ஃபுல்லாக வந்து சி மைனர். ராஜா நீர் செய்த நன்மைகள், நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே.
சரிங்களா, இது வரைக்கும் சொல்லிடுறேன். ராஜா நீர் செய்த சி மைனர், நன்மைகள் எஃப் மைனர், என் திராணிக்கும் ஜி மைனர் மேலான, இது வந்து இ மைனர் யூஸ் பண்ணியிருக்கேன், மேலானதே தே வந்து எஃப் மைனர். ஓகேங்களா, தயவால் பெற்றேன் பி ஃபிளாட், தகப்பனே எஃப் மைனர், தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என் மேல் நீ வைத்தவும் கரமே, சி மைனர் ஜி மைனர் எஃப் மைனர் சி மைனர், இம்மட்டும் சரிங்களா, இம்மட்டும் என்னை நடத்தின பி ஃபிளாட், நடத்தினதே தே சி மைனர், ஒன்றுமில்லா டி ஷார்ப், ஒன்றுமில்லா என் நிலை எஃப் மைனர், என் நிலை கண்டு கண்டு சி மைனர், அசட்டை பண்ணாதவர். இது வந்து பி மேஜர் யூஸ் பண்ணியிருக்கேன், அது பி மைனர் கூட வேணா யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் உங்கள் டெஸ்ட் தான். அசட்டை பண்ணாதவரே, ரே வந்து ஜியில் முடியும். அன்பால் எல்லாம் தந்தீரே, சரிங்களா, அன்பால் பி ஃபிளாட், எல்லாம் வந்து ஜி ஷார்ப், அன்பால் எல்லாம் தந்தீரே ஜி மேஜர். ஓகேங்களா, இவ்வளோ தான் காய்ஸ் கார்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான கார்ட்ஸ் தான், ட்ரான்ஸ்போஸ் பண்ணி தான் வாசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இதோட இது இது என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபிளாட் மைனர் கார்டு தான், நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணி வாசிச்சிருக்கேன் சி மைனரில். நான் ஒரிஜினல் அஃபிஷியலாக சாங் ரிலீஸ் ஆகும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு இதுக்கும் கார்ட் ஷீட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி மாறி ஒரிஜினல் கார்ட் ஷீட்டை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான் சீக்கிரமாக போகிறேன். ஸோ இட்ஸ் பை ஃப்ரம் கிறிஸ்டின் ஃபுகாட்டில் சீக்கிரம் பிளஸ் யூ ஆல் பாய்.